வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட தானிப்பாடி அடுத்த தா வேலூர் ரேஷன் கடை ஊழியர் சுரேஷ் என்பவர் சுமார் 1500 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 மற்றும் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன் என்பவர் தன்னை அழைக்காமல், தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பொதுமக்களுக்கு ஏன் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குகிறாய் என்று ரேஷன் கடையின் உள்ளே நுழைந்து விற்பனையாளர் சுரேஷை சரமாரியாக தாக்கி செருப்பு காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளி அடித்துள்ளார். பின்னர் பொங்கல் சிறப்பு தொகுப்பினை பெறுவதற்காக ரேஷன் கடை முன் குவிந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ரேஷன் கடை ஊழியர் சுரேஷ் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் கடைக்குள்ளேயே அத்துமீறி நுழைந்து ஊழியர் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அடித்து உதைத்த சம்பவம் பார்ப்போர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. அரசு ஊழியர் தனது பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிமுக கவுன்சிலர் உள்ளே நுழைந்து ஊழியரை அடித்து அராஜக செயலில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியது. பின்னர் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தாக்கிய ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தானிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் தானிப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ரேஷன் கடை விற்பனையாளர் சுரேஷை அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென்று கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் தானிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு ரேஷன் கடை ஊழியர் சுரேஷை சிகிச்சை அளிக்க கூடாது என்று மருத்துவமனையின் உள்ளே நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மருத்துவ ஊழியர்களுடன் சண்டையிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை வீடியோ எடுக்க சென்ற செய்தியாளரை கார்த்திகேயன் ஆதரவாளர்கள் வீடியோ எடுக்க விடாமல் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் சிகிச்சைக்காக வந்த பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த செயல். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மு பேக்கிரி அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரேஷன் கடை ஊழியர் சுரேஷை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் மு பேக்கிரி அவர்கள் பேசும்பொழுது தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ரூபாய் 2500 மற்றும் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை ரேஷன் கடை ஊழியர் சுரேஷ் பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிமுக ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன் மாற்றுத்திறனாளியான ரேஷன் கடை விற்பனையாளர் சுரேஷை தகாத முறையில் பேசி அடித்து உதைத்திருக்கிறார். இந்த செயல் கண்டனத்துக்குரியது என்றும் அரசு வழங்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பினை அதிமுகவினர் வழங்குவதாக நினைத்துக் கொண்டு அராஜக செயலில் அதிமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் பணியின் போது தாக்குதல் நடத்திய அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பணியின் போது ஊழியரை தாக்கியது ஊனமுற்றோர் என்று கூட பார்க்காமல் அத்துமீறி செயலில் ஈடுபட்டது, ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது என்று இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்தார். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவறினால் திமுக சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் எச்சரித்தார். அப்பொழுது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் தண்டபாணி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பொன் தனுசு, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முத்துமாறன், கட்சி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். ரோட் சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். அது என்ன வீடு எடுத்தாங்க அப்படின்னு